கரூர் மக்களவை தொகுதி இந்தியா கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி கரூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அம்பானி வீட்டு திருமணத்திற்காக 10 நாட்களில் விமான நிலையத்தை உருவாக்கியதுதான் பாஜக அரசின் சாதனை என கனிமொழி சாடினார். இந்த ஆட்சி யாருக்காக நடக்கிற ஆட்சி? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிஜேபி ஆட்சி, அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் நடக்கிற ஆட்சி. அதனால அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு 10 நாள்ல பன்னாட்டு விமான நிலையம் 10 நாள்ல உருவாக்கி காட்டி பெரிய சாதனை செஞ்சிருக்கக்கூடிய ஆட்சிதான் மோடியோட ஆட்சி, பணக்காரர்களுக்கான ஆட்சி. கன்னியாகுமரி அருமனையில் நாம் தமிழர் கட்சி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் ஜெமினி மற்றும் கன்னியாகுமரி பாராளுமன்ற வேட்பாளர் மரிய ஜெனிஃபரை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தீவிர பிரச்சாரம் செய்தார். அவரவர் அவரவர் கட்சிக்கு வாக்கு கேட்கலாம், ஓட்டு கேட்கலாம், ஆனா என் சின்ன இல்லாமல் எவர் ஓட்டு கேட்கலாம். அப்போது காங்கிரஸ் பெற்று பெயர் வைத்த ஜிஎஸ்டி நீட்டுக்கு பாஜக பாலூட்டி வளர்ப்பதாக கூறினார் சீமான். காங்கிரஸ் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது அவங்க நீட் தேர்வு. எத்தனை பிள்ளைகள் நம் பிள்ளைகள் மருத்துவம் படிக்க முடியலே என்று உயிரை மாய்த்துக் கொண்டார்கள். கொண்டு வந்தது அவர்கள் தான், இல்லை என்ஐஏ கொண்டு வந்தது அவர்கள் தான், என்ஆர்சி எல்லாம் அவங்க தான். பணம் செல்லாது என்று சொன்னதை தவிர மீதி எல்லாமே அவங்க கொண்டு வந்ததுதான். காங்கிரஸ் பெற்று பேர் வச்சது இவர் நல்லா பால் ஊட்டி ஹார்லிக்ஸ் ஊட்டி வளர்க்கிறார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி பிசிக வேட்பாளர் துரை ரவிக்குமாரை ஆதரித்து உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலைய பகுதியில் பிசிக தலைவர் தொல் திருமாவளவன், அமைச்சர் பொன்முடி ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம்தான், அதில் யாரும் குழப்பமடைய வேண்டாம் என்று பிசிக கட்சி நிர்வாகிகளுக்கு திருமாவளவன் உறுதியளித்தார். பிஜேபியோடு இருக்கிற அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கு மறந்தே போன சின்னம் சைக்கிள் சின்னம், அந்த சின்னம் உடனே வழங்கப்பட்டுவிட்டது, உடனே வழங்கப்பட்டுவிட்டது. ஆனால் எதிரணியில் இருப்பதனால் மதிமுகவுக்கும் சின்னமில்லை, விசிகவுக்கும் சின்னமில்லை என்று மறுதளிக்கிறார்கள், நொண்டிச்சாக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய சின்னம் பானை சின்னம்தான், எந்த குழப்பமும் இல்லை. கடைசி நேரத்தில் சின்னம் மாறும் என்று நீங்கள் யாரும் கருத வேண்டாம். எவ்வளவு வெளிப்படையாக பிஜேபியை எதிர்க்கிறவர்களை முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தேனி மாவட்டம் விசுவாசபுரத்தில் உள்ள ஜி கே மூப்பனாரின் நெருங்கிய நண்பரும் முதுபெரும் அரசியல்வாதியுமான முன்னாள் எம்எல்ஏ கே எஸ் எம் ஆர் ராமச்சந்திரனை நேரில் சந்தித்து டிடிவி தினகரன் ஆசி பெற்றார். அப்போது திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை மாக்கள் என விமர்சித்த டிடிவி தினகரன் தேர்தலில் தனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் தேனி மக்களின் தேவைகளையும் கோரிக்கைகளையும் பிரதமர் மோடியிடம் உரிமையாக கேட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என உறுதியளித்தார். உங்களுக்கு தெரியும், 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் தான் வர இருக்கிறாங்க. அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் உரிமையாக அவரிடம் கேட்டு, எப்படி அம்மாட்ட உரிமையாக கேட்டு பெற்றவன் முதலமைச்சர் அம்மாட்ட, அதுமாதிரி அம்மா அவர்கள் மோடி இன்று இல்லை என்றாலும் மோடி அவர்கள் அம்மாவின் இடத்துல எங்களுக்கு இருக்காங்க. அவர்களிடம் நம்ம சொந்தமாக போய் எதுவும் கேட்க போறதில்லை, நம்ம தொகுதி மக்களின் பிரச்சனைகளை தேவைகளை கேட்கிறப்போ உறுதியாக அவர் செய்து தரக்கூடியவர், அவர் மூலம் நிறைவேற்றி தருவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.